हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड ला कंपेयरिंग क्वांटिटीज लेसन ला एक्सरसाइज 8.2 ला 10th सम பார்க்க போறோம் ஐ பர்சேஸ்டு எ ஹேர் ட்ரையர் ஃபார் ரூபீஸ் 5400 இன்க்ளூடிங் 8% VAT ஃபைண்ட் தி பிரைஸ் बिफोर VAT வாஸ் ஆடட் இப்போ சேம் தான் அதாவது 9th சம் மாதிரியே தான் நம்ம வாங்கின அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அதாவது 5400 ரூபீஸ் வந்து நம்ம பே பண்ணிருக்கோம் பட் என்ன செஞ்சிருக்காங்க இன்க்ளூடிங் 8% வந்து இன்க்ளூடிங் நம்ம டாக்ல போட்டதுல இருந்து 8% எக்ஸ்ட்ரா VAT கட்டி நம்ம வாங்கி இருக்கோம் இந்த பொருளை ஓகேவா சோ மார்க் பண்ண பிரைஸ் நமக்கு தெரியாது இதுல இருந்து 8% எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணனதுதான் இந்த அமௌண்ட் ஓகே இப்போ தெரியாத அமௌண்ட் பிளஸ் நூத்துக்கு 8 ரூபாய் நம்ம கிட்ட ಜಾஸ்தியா வாங்குறாங்க எவ்வளவுக்கு இந்த எக்ஸ் அமௌண்ட்க்கு ஈக்குவல் சோ அதனால நம்ம பே பண்ண வேண்டிய ரூபீஸ் கூடிடுச்சு 5400 ரூபீஸ் ஆ கூடிடுச்சு ஓகே இப்போ பாருங்க எவ்வளவு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 100x + 8x / 100 ஈக்குவல் டு 5400 ஓகே இப்போ என்ன வரும் 108x ஈக்குவல் டு 5400 ओके इप्पो x इक्वल टू 54000 डिवाइड बाय 108 इप्पो கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி வெச்சுக்குறோம் இப்போ சிம்பிளிஃபை பண்றப்ப 2 டேபிள்ல பாப்போம் 5 டைம்ஸ் இது 4 டைம்ஸ் இது 2 டேபிள்ல 2 டைம் 14 வரும் ரிமைண்ட் சோ 7 டைம்ஸ் 40 அப்படியே போட்டுக்குறோம் ஓகே திரும்பவும் இப்போ 2 டேபிள்லயே பண்ணி பாப்போம் 2 டைம்ஸ் 7 அதாவது 14 வரும் 7 டைம்ஸ் இப்போ பாருங்க 1 டைம் 3 டைம் 1 ரிமைண்ட் சோ 5 டைம்ஸ் 30 ஓகே இப்போ 27 27 3 டேபிள்ல பாவோம் 9 டைம்ஸ் இது 4 டைம்ஸ் இங்க 1 5 டைம்ஸ் 000 அதாவது 45000 இருக்கு 45000 டிவைட் பை 9 இருக்கு இப்போ பாருங்க 1979 59 சார் 45000 ஓகே இப்போ 5000 ரூபீஸ் அதாவது அவங்க நம்ம ட்ரையர்ல எவ்வளவு இருந்துச்சு ரூபீஸ் டாக்ல 5000 ரூபீஸ் தான் இருந்திருக்கு பட் நம்ம எவ்வளவு பே பண்ணிருக்கோம் 400 எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கோம் எதுக்காக 8% வந்து VAT ஆயிடுச்சு அதாவது இப்போ பாருங்க 5000 வந்து மார்க் பண்ணாங்க பட் 100 க்கு 8 ரூபீஸ் VAT போட்டுட்டாங்க அதனால நமக்கு நம்ம எவ்வளவு பே பண்ண வேண்டியிருக்கும் 11th sum an article was purchased for rupees 1239 including GST of 18% find the price of article before GST was added same as it is 10th sum மாதிரியே தான் 11th sum நம்ம வந்து எவ்வளவுக்கு வாங்கி இருக்கோம் அதாவது பே பண்ண ரூபீஸ் வந்து 1239 ரூபீஸ் வந்து நம்ம பே பண்ணிருக்கோம் எவ்வளவு எதை ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் அதாவது 18% வந்து ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ நம்ம அதாவது அந்த டாக்ல இருந்த அமௌண்ட் நமக்கு தெரியாது டாக்ல ஒரு அமௌண்ட் இருந்திருக்கு அதுக்கு நம்ம 18% எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி கட்டி நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து இது ஓகே இப்போ அதே பேஸ் பண்ணி எக்ஸ் பிளஸ் 100 நூத்துக்கு 18 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கோம் அந்த டாக் அமௌண்ட்டுக்கு சோ நம்ம பே பண்ண அமௌண்ட் 1239 ஓகே இப்போ 100x + 18x / 100 ஈக்குவல் டு 1239 ஓகே 18 ஓகே x ஈக்குவல் டு 123900 இந்த 100 இங்கிட்டு போயிடுச்சு சோ x equal to 123900 divide by 118 okay ipo two table la paarenga simplify pandrappa idu 5 times idu 9 times ipo idu 6 time 1 time 9 time thirumba 1 irukku 50 okay ipo 59 poguman paapom adala nammalku tension adanal namma vande idu mari division pannikiruvom 59 6 1 9 5 0 ओके वन टाइम 59
இப்போ 11 இருக்கும் சோ இங்க 2 ஆயிடுச்சா ரிமைன் இப்போ 9 திரும்பவும் இறக்குறோம் 29 வந்து இதுல போகாது ஓகேவா 29 வந்து 59 விட சின்னது சோ இந்த 5 ஐயும் இறக்குறோம் அதனால இங்க 0 போட்டுக்கிட்டு 5 இறக்கணும் இப்போ 295 59 க்கு எவ்வளவு வருது 5 டைம்ஸ் போட்டு பாப்போம் 45 க்கு 5 4 25 29 ஓகே சூப்பர் கிடைச்சிருச்சு இப்போ 5 டைம்ஸ் 5 9s are 45 க்கு 5 ரிமைன் 4 இருக்கு 5 5 25 25 plus 4 29 ஓகே இங்க 0 வந்துருச்சு பட் இந்த 0 திரும்பவும் வரனால நம்ம இங்க மேல 0 போடுறோம் சோ 1010 ரூபீஸ் வந்து அந்த டாக்ல இருந்திருக்கும் அதாவது 1010 50 ரூபீஸ் ஆர் 1050 ரூபீஸ் அந்த டாக்ல இருந்திருக்கு சோ நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கோம் 100 க்கு 18 ரூபீஸ்னா 1050 க்கு நம்ம எவ்வளவு பே பண்ணிருப்போம் அப்படின்றதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா இப்போ இந்த 1239 வருதான்னு ப்ரூஃப் பண்ணி பாத்துக்கிடுவோமா 10 க்கு 10 கிராஸ் பண்ணியாச்சு இப்போ 2 டைம்ஸ் இது 2 டைம் 1 டைம் இந்த 2 டேபிள்ல இது 9 சோ 9 எவ்வளவு வரும் 18 189 எவ்வளவுக்கு 1050 பிளஸ் 189 அது 189 ரூபீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்றோம் டாக்ல வந்து 1050 தான் இருக்கு பட் நம்ம இந்த 18% வரனால 189 எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்மளுடைய அமௌண்ட் என்ன வரும் 1 எவ்வளவு வரும் 13 க்கு 13 1 1 plus 1 2 1 ஓகே நம்மளுடைய ஆன்சர் வந்துருச்சு சோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் இது மாதிரி எல்லா சம்மையும் கண்டுபிடிங்க ஏதாவது ஒரு டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா கிளியர் பண்றேன் ஓகே தேங்க் யூ